தளபதியோட மாஸ்டர் மூவி ரெடி ஆயிடுச்சு. கொரோனாவோட பாதிப்பால மூவி எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட் மட்டும் நமக்கு இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி 65 ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போறாரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டாக் கோலிவுட்ல போயிட்டு இருக்கு. பட் ரீசன்ட் அப்டேட் என்னன்னா, தளபதி 65 மூவிய அருண்ராஜா காமராஜா டைரக்ட் பண்ண போறாருன்னு பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற விதமா சிவகார்த்திகேயன் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது, என் நண்பன் அருண்ராஜா காமராஜ் ஒரு பெரிய ஹீரோவா டைரக்ட் பண்ண போறான் அப்படின்னு லைட்டா சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதி 65 அருண்ராஜா காமராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அண்ட் அருண்ராஜா காமராஜாவும் சாம் சிஎஸும் சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண போற விஷயத்த ட்விட்டர்ல சாம் சிஎஸ் இப்படி போட்டிருக்காரு, என்ன ப்ரோ ரெடியா அப்படின்னு கேட்டு அருண்ராஜா காமராஜாவை டேக் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காரு. அருண்ராஜா காமராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்டர், லிரிசிஸ்ட், டிரெக்டர்னு பல ஃபேஸ் இருந்தாலும் அவருக்கு டிரெக்ஷன் மேலதான் தீவிரமான காதல். அதனாலயே தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை எப்படியாச்சும் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கேத்த மாதிரி சிவகார்த்திகேயனும் தன்னோட நண்பனோட கனவை நினைவாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே கனா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. விமன் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் கனா படத்தை எடுத்திருந்தாங்க. ஒரு விமனா இருந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அந்த படத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இதை தொடர்ந்து நம்ம அருண்ராஜா காமராஜ் நம்ம தளபதிய டைரக்ட் பண்ண போறாரு. இது என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களை ரீச் பண்ண பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.